பாரிஸ் ஒலிம்பிக் விழா நாளுக்கு நாள் விறுவிறுப்புக்கு பஞ்சமின்றி நடைபெற்று வரும் நிலையில் அது சார்ந்த சுவாரஸ்ய தகவல்களும் அவ்வப்போது இணையத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பித்துள்ளன. அப்படி சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ள ஒரு நிலப்படமே இது. இலக்குக்கு குறிப்பார்த்து சுடும் போட்டியில் யூசுப் டிகிக் எனும் 51 வயதுடைய துருக்கி வீரரின் ஆற்றலை இந்த நிலப்படம் பறைசாற்றுகின்றது. 10 மீட்டர் தூரம் கொண்ட கலப்பு பிரிவு போட்டியில் அவர் தனது திறமையை வெளிப்படுத்தி வெள்ளிப்பதக்கம் வென்றார். போட்டியாளர்கள் அனைவரும் பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு போட்டியிட யூசுப் டிகிக் சாதாரணமாக பங்கு பற்றியமைதான் இதன் சுவாரஸ்யமாகும். ஒரு கையை காட்சட்டை பையில் ஸ்டைலாக வைத்துக் கொண்டு மற்றைய கையில் துப்பாக்கியை ஏந்தி சாதாரணமாக போட்டியில் யூசுப் டிகிக் வெள்ளிப்பதக்கத்தை வென்று அசத்தினார். இதன் காரணமாகவே இவரது இந்த நிழற்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளதுடன் பலரும் அவரது ஆற்றலை வியந்து பாராட்டி வருகின்றனர். இந்த போட்டியில் சேர்பிய ஜோடி தங்கப்பதக்கத்தையும் இந்திய ஜோடி வெண்கல பதக்கத்தையும் வென்றன. யூசுப் டிகிக்கு இது 5வது ஒலிம்பிக் விழா என்பதுடன் அவர் வென்ற முதல் ஒலிம்பிக் பதக்கம் என்பதும் சிறப்பம்சமாகும். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியான யூசுப் டிகிக் விளையாட்டுத்துறை விஞ்ஞானத்தில் பட்டதாரி என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.